நலன் சார்ந்து எடுக்கிற திட்டங்கள் முடிவுக்கு இந்த முதலாளி கட்டுப்படணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு இல்லையா ஆடா அண்ணன் இருக்கேன் ஆடா வருது என்ன வருதுன்னு பாப்போம் ஆடி பாத்துக்கோ நாம யாரு புலி அதுல என்ன புலி விடுதலை தனியா இருக்கிறோம் நினைக்காத நீ என்னடா ஒரு நிழல் விழும்ல அது அண்ணன் நினைச்சுக்க கூடவே வருவேன் இங்க அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் நமக்கு சேவை போக்குவரத்து நடத்துதல் நமக்கு சேவை சாலை போடுதல் பராமரித்தல் நமக்கு சேவை மின் உற்பத்தி விநியோகம் நமக்கு சேவை குடிநீர் விநியோகம் நமக்கு சேவை ஆனால் அவனுக்கு உலக வர்த்தக அமைப்புக்கு தொழில் இந்த தொழிலை செய்வது அரசின் வேலை இல்லை அது அவனுடைய கோட்பாடு அவனுடைய கொள்கை முடிவு அப்ப அடுத்ததுக்கு என்ன வரான் இந்த தொழிலை செய்வது அரசின் வேலை இல்லை அப்ப யார் செய்யணும் முதலாளிகள் அரசு என்ன செய்யணும் கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கம்முன்னு இருக்கணும் இதுதான் அவனுடைய கோட்பாடு ஒருத்த நாள் அண்ணன் டேத்து பேசியிருக்கானா தர்க்கம் பண்ணியிருக்கானா நீ பிரதமர் என்பவன் இன்டர்நேஷனல் புரோக்கர் முதல்வர் என்பவன் ஆல் இந்தியா புரோக்கர் யாராவது யாராவது எதிர்த்து என்ன சீமா நாட்டின் பிரதமரை நீ நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தலைவர்களை தேர்வு செய்கிறோம் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் இல்லை உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை செய்கிற தரகர்களை நாம் தேர்வு செய்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் இப்போ பிரதமர் தான் அகில உலக தரகராக இருந்தார் இன்டர்நேஷனல் புரோக்கராக அதை நீங்கிக் கொண்டு இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சராக உங்கள் ஆழ்மனதை தொட்டு சொல்லு மனச்சான்றுகிறது எந்த மாநில முதலமைச்சராவது அந்நிய முதலீடு கொண்டு வர என்று ஒரு ஊரா போய் குடியுடன் படிச்சிருந்தா பத்திரிக்கா அந்த முதலீட்டுக்கு பேரே அந்நிய முதலீடு உலகம் முழுமைக்கு மேட் இன் சீனா மேட் இன் ஜப்பான் மேட் இன் ரஷ்யா மேட் இன் சிங்கப்பூர் இந்தியா மேக் இன் இந்தியா இந்த கொள்கைக்கு பேர் வாடகை தாய் பொருளாதார கொள்கை கற்பப்படி என்னது சுமப்பேன் நானு வளப்பேன் நானு பெத்து போடுவேன் பிள்ளை என்னதில்லை இதுக்கு பேர் என்ன தெரியுமா இதுக்கு பேர் மேக் இன் இந்தியா இதனால கணிச்சுக்கணும் சென்னையில சரிபாதி தான் சிங்கப்பூர் அது மேட் இன் சிங்கப்பூர் இந்தியா ஒரு துணை கண்டம் மிகப்பெரிய நிலப்பரப்பு இவ்வளவு பெரிய நாடு மேக் இன் இந்தியா அதுல சிக்கிக்கிட்ட நாமும் ஒரு பண்டம் நாம் நினைக்கிறோம் வேலை கொடுத்துட்டான் சம்பளம் சம்பளம் அதை வச்சு என்ன செய்யறோம் கார் தயாரிச்சன யாரு செல்போன் தயாரிச்சன யாரு இப்ப என்கிட்ட எடுத்துக்க ரெண்டு இருக்கு ஒன்னு ஐபோன் ஒன்னு சாம்சங் ஒன்னு சீனா ஒன்னு அமெரிக்கா என் ரெண்டு கையில ரெண்டு நாடு இருக்கு சிரிக்காத எல்லார் கையிலும் இருக்கு உண்மையா இல்ல இது யாருக்கான வளர்ச்சி ஆந்தியன் உடன் பிறந்தார்கள் என் உயிருக்கு நீ இவர்கள் சிந்திக்கணும் இந்த நாட்டை எப்படா சரி செய்யறதுன்னு ஒரு தடவை யோசி இப்ப நீ போராடிட்டு இருக்க நீ கொரில்லா போர் கேள்விப்பட்டிருக்கியா சேகுவாரா ஃபிடல் காஸ்ட்ரா எங்களுடைய தலைவர் பிரபாகரன் தான் முன்னெடுத்த போர் தலைமறைவு போராட்டம் தான் கொரில்லா போர் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு தலைமறைவு போர் தான் ஏன்னு கேளு நீ உரிமையை இழந்துடுற ஆனால் அந்த உரிமையை கேட்டு போராட கூட உனக்கு இடம் இல்லை அப்படின்னா எவ்வளவு கேவலமான அடிமை என்பது இழந்த உரிமையை கேட்டு பெறுவதற்கு நின்று போராடி பெறுவதற்கு இடமற்ற அடிமைகள் நாம் என்பதை மனசு வச்சுக்கணும் எங்கள் தலைவர் சொல்றாரு பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளை அடிமைப்படுத்த ஆண்டார்கள் நாம் விடுதலைக்காக உரிமைக்காக போராடினோம் போராட அனுமதித்தான் குறைந்தபட்சம் அவன் அந்த ஜனநாயகமாக இருந்தது விடுதலை பெற்ற இந்தியாவில் நாம் போராடணும் என்கிற எண்ணமே நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் நீங்க பார் அடிமை இந்தியாவில் ஒரு காந்தி ஒரு சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பகத்சிங் பிறக்க முடிந்தது இருக்க முடிந்தது போராட முடிந்தது ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் பகத்சிங்கோ காந்தியோ சுபாஷ் சந்திர போஸ் கருவிலை கலைக்கப்படுவான் இதுதான் விடுதலை பெற்ற இந்தியாவின் நிலைப்பாடு புரட்சியெல்லாம் வெறும் வார்த்தை போராட்டம் என்றெல்லாம் வெறும் வார்த்தை நம்முடைய தாத்தா முத்துராமலிங்கத்தோர் சொல்றாரு என்ன சொல்றாரு
டேய் நீ ஊமையா இருக்கிற வரை தேசியவாதி ஜனநாயகவாதி உரிமை என்று பேசிவிட்டால் நீ தேச துரோகி பாண்டாங்க. இப்ப நீங்களும் தேச துரோகி, உங்க பக்கத்தில் இருக்கிற நானும் தேச துரோகி தான். உன் கோரிக்கை என்ன? ஊடகம் நிமிக்கும் விதி 8 மணி நேரம் வேலை. ஐயா வைரம் 8 மனித வாழ்வை பெருக்கி கேட்கிறாரு. அதை 8 தாப்பா சொல்றோம். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கங்கிற அது மாதிரி 8 மணி நேரம் வேலை. உன்னால நம்ப முடியுதா? 1 டன் எடையுள்ள காரை தயாரிக்க 450,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. ஆனால் எத்தனை டன் எடையுள்ள கார்கள் தயாரிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன்? 50 லட்சம் கார்கள் ஆண்டு ஒன்று ஏற்றுமதி செய்யப்படுது. ஓ ஊர்ல இருந்து ஒரு நாள் ஒரு கார் 1,40,000 லிட்டர் என்பது 10,000 மக்களுக்கான நீர் தேவை. நீங்க பாரு, இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான், தெற்காசிய நாடுகள் குறிப்பா இந்தியா போற பெரிய நாடுகள் தாண்டா அந்த பணத்தை தங்கத்தை வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுது. ஆசிய நாடுகள் தான் அப்படி பண்ணுதா? அதாவது ஐரோப்பிய நாடுகள் முழுக்க நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டாண்டா அப்படின்னா, நீரை எந்த நாடு நீ தங்க அதிகம் வச்சிருக்க பணக்காரன், நீ பணம் அதிகம் வச்சிருக்க பணக்காரன், அது இல்ல அவனுக்கு. யாருக்கு? ஐரோப்பிய நாடுகளுக்கு. அப்ப எவன் எந்த பொருளாதாரத்தில் இருக்கான்? நீர் பொருளாதாரம். எந்த நாடு நீர் அதிகமா வைத்திருக்கிறதோ அந்த நாடுதான் பணக்கார நாடுன்னு கணக்கிடுறான். இப்ப உதாரணம் பண்ணு சொல்றாரு, பிரான்ஸ் ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கான். முதல் நிறைய ஏற்றுமதி செய்யறான், ஒரு பழத்தை அப்படி கையில வச்சுட்டு பாக்குறான். தம்பி 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது தம்பி, ஒரு ஆரஞ்சு பழம் கைக்கு வேற அதை புளிஞ்ச அரைக்கோவில வர மாட்டேங்குது தம்பி. இது 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குதுன்னா அப்ப எப்படி நம்ம நிலத்து நீர் எங்கடா போயிட்டு இருக்குது? வெர்ச்சுவல் வாட்டர்ங்கிற மறை நீர், கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும். என்ன பண்ணுது பிரான்ஸ்? ஸ்டாப் இட், விளைவிக்க நீத்திட்டா. அப்ப என்ன பண்ணலாம்? ஆரஞ்சு இம்போர்ட் பண்ணுவோம், இறக்குமதி பண்ணுவோம். நல்லா கவனிச்சுங்க, பன்றி கறி இருக்குல்ல, பன்றி கறி, வெண்பன்றி கறி, ஒரு கிலோ கறி தட்டுக்கு வர 8,500 லிட்டர் தேவைப்படுது ஒரு கிலோ. சீனா உலகத்தில் அதிகமாக பண்ணி வளர்த்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தான், இதை பார்த்தோன்னே டப்பு நிறுத்திட்டான். அப்போ நமக்கு பண்ணிக்கிறி இறக்குமதி செஞ்சுக்கிறோம். எந்த நாடு எப்படி நாசம் போனாலும் சரி என் நாடு சரியாக இருக்கணும், அதுதான் அவனுடைய கோட்பாடு கொள்கை. ஏன் அவனுக்கு பெத்தனை அப்பனா இருக்கான், நல்ல தலைவன் இருக்கான். நமக்கு பிரச்சனை நீ நல்லா கவனிச்சுக்க, உனக்கு ஒன்று சொல்கிறேன் எப்படின்னு புரியும் பாருங்க. பாரு முல்லை பெரியாச்சானே, எங்க ஊருக்கார யாராவது இருந்தா தெரியும் நினைக்க, மதுரைக்கார முல்லை பெரியாச்சானே, அதுக்கு கீழே பேபி அணை. அணை கட்டினது எனக்கு, அது பெண்ணிக்கு கட்டினாரெல்லாம் போச்சு விடு. இந்த பேபி அணையில 13 மரம், அந்த மரத்தை வெட்டிட்டு தூர்வாருன்னா நிறைய நீரை நான் தேய்க்கலாம்ப்பா. பா இதான் நிலைமை. ஆனா இந்த மரத்தை வெட்டிக்கிறேன்னு தமிழ்நாடு அரசு கேரள அரசு கிட்ட எத்தனை ஆண்டுகளை அனுமதி கேட்கும்னு நினைக்கிறீங்க? நீ 40 ஆண்டுகளா கேக்குது, அவன் தரமாட்டேங்கிறான். கடைசியாக இந்த பினராயி விஜயன் தந்துட்டு உச்ச நீதிமன்றத்தில் போகும்போது மறுத்து விட்டுற, அப்படி இந்த மரத்தை வெட்ட முடியல, அணையை தூர்வார முடியல, நீர் அதிகம் தேக்க முடியல, இது யதார்த்தம். ஆனால் இந்த மரத்தை வெட்டக்கூடாது நாம ஏற்கிறோம். ஆனால் இந்த மரத்தை வெட்டி விட்டால் மாற்று மரத்தை நட்டு வளர்த்துடலாம். மரத்தை வெட்ட அனுமதி தராத கேரளாவிற்கு மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம மலையை வெட்டி 80 லட்சம் டன் இன்று வரை ஏற்றுமதி கொண்டு வரான் துறைமுகம் விழுங்கத்துல கேரளாக்கு. ஆனால் மலை என்னது? மேற்கு தொடர்ச்சி மலை எங்க தொடங்குது? அங்குதான். ஏன் அவன் மலையை தொடல? அவன் தொடல, ஏன் முதல்ல அண்ணன் சொன்னதான், அவனுக்கு பெத்தவனே அப்பேன், நமக்கு மத்தவன் அப்பேன். அவன் என்ன செய்யறான்? ஏன் மலையை தொடாதுன்றான். அப்ப என்ன செய்யறது? தமிழ்நாட்டில் இருந்து வெட்டி ஏத்துறான் மலை மணல் கற்கள் தடையின்றி போகுது. மரத்தை விட்ட அனுமதி தராத அரசிற்கு ஒரு நாட்டிற்கு மலையை விட்டு அனுமதி கொடுத்த ஒரு அரசை, ஒரு தலைமையை, ஒரு நாட்டை ஏதாவது யோசிச்சுப்பாரு. மரத்தை வளர்த்துடலாம், நீரை உறிஞ்சி இந்த போத்தல்ல விற்கிற நம்ம வந்த தடை தண்ணீர் விற்பனைக்கு இல்லை. உலக உயிர்களின் உயிர் தேவை, அது சந்தை பொருள் அல்ல, அது விற்பனை பண்டமல்ல. நிறுத்திடலாம், தேக்கி வச்சுட்டு செத்து போகலாம். மரத்தை வெட்டிட்டான், நட்டு வச்சு வளர்த்திடலாம். மலையை மணலை யார் உருவாக்க முடியும்னு அறிவார்ந்த படித்த என் தம்பிதங்கள் சிந்திச்சுப்பாரு. முடியாது, அதை பத்தி கவலைப்பட மாட்டான். அப்படிதான் இந்த பிரச்சனை. இப்ப நீ என்ன கேட்கிற? 8 மணி நேரம் வேலை எனக்கு கொடு, எனக்கு ஒரு தொழிற்சங்கம், தொழிலாளர்கள் நலனுக்கு ஒரு பாதுகாப்பு அமைப்பு, தொழிற்சங்கம். இப்ப என்ன சொல்றாங்க தம்பி? துணை முதல்வர் என்ன சொல்றாரு? கூட்டுறவு நிறுவனங்கள் தொழிற்சங்கம் வைத்துக் கொள்ள அனுமதிப்பதில்லை, அது ஒரு கொள்கை முடிவு. அப்ப நீ ஒப்பந்தம் போடும்போது எப்படி போடுற? இங்க பாரு, நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக் கொள்ளலாம்,
தடையற்ற மின்சாரம். அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் மின் இழப்பு, மின் தடை ஏற்பட்டு அதனால் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டால் மத்திய மாநில அரசுகள் அந்த இழப்பை ஈடுகட்டும். எப்படி ஒப்பந்தா? ஒரு சின்ன மின் தடை ஏற்பட்டு அதனால உற்பத்தியில தடை ஏற்பட்டுருச்சுன்னா அதுல ஏற்படுற இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும். நிலத்தடி நீரை எவ்வளவுனாலும் உயிர்ந்து உறிஞ்சிக்கலாம். நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்து செல்ல எட்டு வழிச்சாலை நாலு வழிச்சாலை, இந்த சாலை நமக்கு போடப்பட்டது நீ நினைச்சுன்னா உன்னை மாதிரி பைத்துக்காரன் உலகத்துல கிடையாது. நீ நல்ல ஆழ்ந்து கவனி, இப்ப இருக்கிற மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்துல ஏர்போர்ட்ல பறக்க பிளைட் இருக்கா? இண்டிகோங்கிற நிறுவனத்தை ஒரு ஒரு வண்டியை தவிர ஏதாவது இருக்கா? அவன் எடுக்கிறதா நேரம், அவன் வைக்கிறதா கட்டணும். சொந்தமா ஒரு ஃபிளைட் கூட இல்லாத ஒரு நாட்டுக்கு எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்னா யாராவது பதில் வச்சிருக்கீங்கள? மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல பறக்க முடியலங்க, ரொம்ப இடையூறா இருக்குன்னு எந்த பயணியாவது வீதியில் நின்று போறான்னா? நீ போராடுற அது மாதிரி அவன் போறான்னா ஏர்போர்ட் சரியில்லைங்க, வேற ஏர்போர்ட் வேணும் வேணா சொன்னானா? அப்புறம் எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்? ஏன்னா அவன் திட்டம் அது. வார்த்தை எப்படி வரும்? காதில் தேன் எப்படி ஊற்றுவான்? டெவலப்பு, வளர்ச்சி. இந்த காதில் ஊற்றுறது கொஞ்சம் வாயில் ஊற்றினாலும் சப்பி சாப்பிடலாம், ஆனால் காதிலே ஊற்றுவான். எப்படி ஊற்றுவா? இப்போ நம்ம இங்கே இருக்கிறதுக்கு எப்படி நம்ம இங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்னதுன்னா டெவலப்பு தான். டெவலப்பு தான். என்ன டெவலப்பு? ஒரு ஒப்பந்தம், இத்தனை ஒப்பந்தம் போட்டதில் தன் நாட்டு குடிகளின் வேலை வாய்ப்புக்கு தான் நீ போட்ட. அவனுடைய பாதுகாப்பு, தொழில் பாதுகாப்பு, தொழிலாளர் நலன் பாதுகாப்புக்கு தொழிற்சங்கம் எங்க ஆளுங்க வைப்பான். அந்த தொழிற்சங்கத்தின் மூலமா தான் ஊதியம் நிர்ணயிக்கப்படணும். தொழிலாளர் நலன் சார்ந்த எடுக்கிற சட்டங்கள் முடிவுக்கு இந்த முதலாளி கட்டுப்படணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு இல்லையா? தம்பி, அத்தனை ஒப்பந்தத்தில் ஒரு ஒப்பந்தம் இருக்குன்னு இல்லையா தம்பி? நாட்டு மக்களின் நலனை பலிகுறுத்துட்டு நீ என்ன வளர்ச்சியை, என்ன வளர்ச்சி சொல்ற? என் உழைப்பு மலிவா இருக்கு. இங்க பல ஆயிரக்கணக்கான இளைஞன், பல கோடி கணக்கான இளைஞன் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கான். அவனுக்கு தெரியுது இங்க மனித உழைப்பு மலிவா இருக்கு. இதே என் தம்பிகள், இந்த நிறுவனம் சைனால போய் வேலை செஞ்சார், 2 லட்சம் சம்பளம். ஆனால் அவன் வாழ்விடத்தில் இந்த நிறுவனம் தொடங்கினா 20,000 சம்பளம். சீனால கொரியால 4 லட்சம் பாத்துக்க. இங்க எனக்கு 40,000 கூட இல்லை, 24, அதுல சில பேருக்கு 30,000. இப்ப கருணை தொகை, இவங்க இவங்களை குறை சொல்ல முடியாது. இதான் பழகிட்டான், 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் அரசு எப்பவுமே பழகிடும். இப்ப நீ என்ன பாரு, இப்ப பாரு, இந்த போராட்டம் ரொம்ப தீவிரமடையுதான். கருணை தொகை எவ்வளவு அறிவிச்சிருக்க? 5000மா? கூட ஒரு 5000 சேர்த்து போடியா? 10,000. இவ்வளவு வேண்டாம் தம்பி, இவ்வளவுதான் அதிகாரம், இவ்வளவுதான். நீ இதெல்லாம் வராம கள்ளச்சாரம் குடிச்சு செத்தினா 10,000,000. இத பிரச்சனை. நீ பாரு இவங்களை மாதிரி ஒரு ஒரு காமெடி கோஷ்டியில் உலகத்துலயும் பார்க்க முடியாது. ஏன் இப்படி இருக்காங்க? எப்படி வெறுப்பா இருக்கும்? நீ ஒரு பிரச்சனையில சிக்கி இப்படி தவிக்கிறிய அண்ணே, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. எல்லா இடங்கள்லையும் போராட்டம். மிக நியாயமான ஒரு கோரிக்கை, ஒரு ஊதிய உறுதி, பணி நிரந்தரம், பணி நேர அளவு. இதை உறுதி செய்ய முடியல அப்படின்னா எங்க இருக்கு? இப்ப நீ இப்படி பாரு, இந்த முதலாளி, ஏன் நம்ம கொரியன் முதலாளி இந்த ஹோண்டாய் ஏன் இங்க வரணும், ஏன் ஃபோர்டு வரணும், ஏன் நோக்கியா வரணும்? ஏன்னா இங்க மனித உழைப்பு குறைவா, மலிவா இருக்கு. என் உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பெருக்கி பல ஆயிரக்கணக்கான கோடி லாபத்தை கொண்டு போற அந்த நாடுகள், அந்த நாட்டு முதலாளி வாழ்வான் வளர்வானா? சம்பளத்தை மட்டும் வாங்கி சாப்பிடுற நான் வாழ்வேன் வளர்வேனான்னு நீ சிந்திச்சு பார்க்கணும். உன்னுடைய எக்கனாமிக் பாலிசி எவ்வளவு கேவலமா இருக்கு பாரு, எவ்வளவு கேவலமா இருக்கு பாரு. சொந்த நாட்டு குடிகளுக்கு ஒரு ஊதிய ஒரு நிரந்தர பணி, ஒரு என்ன சொல்றது, உத்தியோக ஒரு உறுதி, ஒரு நலன் பாதுகாப்பு, இதுக்கு ஒரு இது பண்ண முடியல. எல்லாம் ஏமாற்று சொல்ற. நீங்க போராடுறவங்களை விட்டுட்டு அங்க அந்த நிறுவனத்துக்குள்ளே இருக்கிற ஒரு 200 பேர்ல 30 பேரை எடுத்து கூட்டிட்டு போய் அமைச்சருக்கு முன்னாடி பேசி, அது ஒரு டிவி வச்சிருக்கான், அவனே வச்சிருக்கான், பேசி விட்டு போப்பா பேசி, நாங்கள் பேச்சுவார்த்தை. எனக்கு குழப்பம் ஆயிடுச்சு, போராட்டம் முடிஞ்சிருச்சா? எங்காலும் 2 பேருக்கு அந்த இந்த சுரேஷ் என் தம்பி, தென்னரசு 2 பேர் தலைவர் செயலாளர், எங்க தொழிற்சங்க தலைவரும் செயலாளர் தான். இல்லைன்னு தொடருதுன்னு எங்க முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. இல்லைன்னு ஒரு ஓரத்துல முடியுது.
இதுதான் பிரச்சனை. இப்போ பாரு, இது உனக்கு புதுசாக இருக்குல்ல, அண்ணன் இதை பழகிட்டேன். எங்கே ஆள் நடமாட்டம் இருக்காதோ அங்கே போய் போராடிக்கம்பா. பேரணி நடத்தணுமா, இந்த தெருவில் எவனுமே போக மாட்டான், இவனை போக சொல்லு. இப்படி தான் உன்னை இந்த காட்டுக்குள்ளே போட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணணும் நம்ம? இது பல தடவை நீ இந்த வரலாற்று போராட்ட வரலாற்றை தமிழர்கள் நம்மளுடைய போராட்ட வரலாறு பார்த்தீங்கன்னா, அணு உலைக்கு எதிராக போராடினது 2 ஆண்டு அப்படியே காலம் கடத்தி நீர் கடித்து அவனே களைஞ்சு போட்டுருவான். ஆசிரியர் பெருமக்கள் அப்படியே காலம் கடத்தி களைஞ்சு போட்டுருவான். அவனுக்கும் வீடு இருக்குது, குடும்பம் இருக்குது, வறுமை இருக்குது, பசி இருக்குது. இப்போ மழை பெஞ்சா என்ன பண்ணுவோம் நம்ம? வெயிலில் உட்காந்துட்டோம், சரி மழை பெஞ்சா என்ன பண்ணுவோம்? களைவோம். அப்போ இப்படி ஒருத்தனுக்கு உடல் நலமெல்லாம் போகும். ஒருத்தனுக்கு அப்போ என்ன பண்ணுவான்னா, அந்த போராட்டத்தை காலங்கடத்தி கோரிக்கையை ஏற்று அதை பேசி அதை தீர்க்கணுங்கிறத அதை கடத்தி விட்டுட்டு காலத்தை கடத்தி போராட்டத்தை நீர் கடித்து விரட்டிடும். இப்படித்தான் இதுவரை எல்லா போராட்டங்களும் மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீ எல்லாம் எப்படி தெரியும்ல, ஏன்னா தேவையெல்லாம் போராடிட்டு இருக்காங்க, பிரச்சனை பண்ணிருக்காங்க, எங்களுக்கு வேறு வேலை இல்லையா? போராடுகிறவர்களை இன்று வரை மக்கள் பார்ப்பது தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆகுன்னா கிளம்பிடுவாங்கங்க. இப்போ என்னையெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டான் ஆச்சியமா, என்னன்னு தெரியலையே. இதை பிரச்சனை இப்படி தான் பார்க்கறது. ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, சீமா இங்கே இருக்கேன், இங்கே தான் இருக்கேன். அதாவது எப்படின்னா, நம்ம ஊரில் சொல்லலாம், தம்பி தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தம்பி தெரியும். இந்த இனத்துக்கு ஒரு பெரிய சாபம் கிடைக்கு தம்பி, தன் வீட்டு கூரை எரியாத வரை எவனும் தண்ணி எடுத்துட்டு வரமாட்டான். அடுத்த வீடு தான் எரியுதுன்னு கதவை சாத்திரி படுப்பான், காலையில் எழுந்திருக்க மாட்டான், கீழே சாம்பல் கிடக்கும். அந்த எச்சரிக்கை இருந்ததுன்னா இந்த போராட்டங்கள் நமக்கு திணிக்கப்பட்டிருக்காது. அவன் போராடுவான். இப்போ எப்படி தெரியுமா கட்டமைக்கிறான் பாருங்க, வளர்ச்சிக்கு எதிராக இந்த சீமான் மாதிரி ஆளுங்க, இந்த சாம்சங் தொழிலாளர்கள் போராடுகிறார்கள். இப்படிலாம் பண்ணால் எப்படி? முதல்வர் போய் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடுகளையும் முதலீடு கொண்டு வர்றார், தொழில் தொடங்க. இவங்க அப்படி போராடி இப்போ என்ன ஆகும்? அந்த முதலாளிகள் தமிழ்நாட்டுக்கு வராமல் பக்கத்து மாநிலத்துக்கு போவாங்க. மகாராசனா போங்க, உங்களை கும்பிடுறோம். நீங்க ஆந்திராவுக்கு போங்க, கர்நாடகா போங்க, கேரளா போங்க, குறிப்பா குஜராத் போங்க, இல்லை பீகார் போங்க. ஏன்னு நாங்கள் மானம் கட்டவங்க, இவ்வளவுதான் எங்களால் முடியுது. அவனுக்கு இதே மாதிரி சம்பளம் கொடு, நோ தொழிற்சங்கம்னு சொல்லு, எல்லாம் பண்ணு. அதை உன்னை வச்சிருந்தானா பாரு, இதே தான் அவனும் போராடுவான். நமக்கு சொல்றது என்ன, இந்த சாராய கடை மூடு, சுத்தி சாராய கடை இருக்கும்போது இதை முன்னா போய் குடிச்சுட்டு வந்துடுவான். எப்படி சரி, சுத்தி கல்லு கடை இருக்கு, நீ தர, அது திறக்க மாட்டேன். ஏன் திறக்க மாட்டேன்? ஏன் சாராய ஆலையில காய்ச்சல சரக்கு வியாபாரம் ஆகாது. இப்ப பாத்தீங்கன்னா விவாதம் எப்படி ஓடு தெரியுமில்ல, வளர்ச்சிக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். டேய் வயிற்று பிரச்சனைடா, 24,000 வச்சு வாழ முடியலடா, வளர்ச்சி பிரச்சனைடா. ஏடா வளர்ச்சி, என்னையா நீ வளர்ச்சி? என் உழைப்பு கேட்ட ஊதியத்தை கொடுக்க சொல்றா, வெட்டிப்பல. நான் இதுக்கட கருணத்தொகை, கருமாதி தொகை எனக்கு எதுக்குடா, எனக்கு எதுக்கு கருணத்தொகை? நீ இதுக்கட பிச்சை போடுற, என் உழைப்ப சுரண்டான்டா, நான் உழைக்கிறேன்டா, அதுக்கு உரிய ஊதியத்தை தாடா. அதான் எனக்கு, நீ என்னமோ எனக்கு சலிவு கொடுக்குற, இதை இது கொடுக்குறேன்னு, என்னது இது? இலவசம் கொடுத்து கொடுத்து பழகி போனீங்க என்ன? காரணத்தொகை நீ அந்த வெளிநாட்டு கம்பெனிக்காரனுக்கு நீ ஏன் கொடுக்குற? இந்த காரணத்தொகை 5,000 உங்க அப்பன் காசா, எங்க அப்பன் காசா? இது எதன் காசு? இது யாரு காசு? இது யாரு காசு? எங்கிருந்து இருந்து இந்த 5,000 வாயை மூடுறது? ரொம்ப கத்திச்சுனா பிள்ளை டபக்குன்னு பாய் வாழைப்பழத்தை தள்ளுவான்ல, அது மாதிரி ரொம்ப பேசுறாங்கடா அவங்க. 5,000 இருந்தாப்பா, 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 காட்டுக்குள்ள நானும் தான் வருதுன்னு ஏதோ ரோட்டில் இன்னும் மறிச்சு போராடுவீங்கன்னு பார்த்தா காட்டில் உட்காந்து போராடிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம பேசுறத அந்த குருவி, இலை, செடி, கொடி, ஏதாவது கேட்டு கிடக்கு, புல்லு பூண்டு, அதெல்லாம் பாவம் ஏதோ. அது நினைக்க நம்மளை விட பாவம் இங்க, நம்மளால நிம்மதியா இருக்கோம், நீங்க அதை விட மோசமா இருக்காங்க. என்ன பண்ணுறது, பாவம் பார்த்தா அதுவாது நிழல தருது. ஏன்னா அதுவும் இல்லை, அது நிர்வாகிகளை கைது செய்வது. இப்ப தெரிந்த உனக்கு அண்ணன் சொல்றேன், நீ அண்ணன் பேசும்போது கவனிச்சிருப்பீங்களே, என்ன கவனிங்க. இந்த அதிகாரங்கள் நாட்டு மக்களுக்காக கட்டமைக்கப்படாது, அது அந்த முதலாளிகளுக்காக கட்டமைக்கப்படுகிற அதிகாரம் என்பதை இப்போதாவது புரிஞ்சுக்க. இப்ப எதுக்கு கைது செய்யணும்?
அவர்கள் நியாயமான கோரிக்கையை வச்சு போராடுகிறார்கள். அது முதலாளிக்கும் தொழிலாளிகளுக்குமானது. போராட அனுமதி கொடுத்துட்டு போக வேண்டியதான அரசு. இப்போ எதுக்கு தடை பண்ணணும், எதுக்கு இவ்வளோ நெருக்கடி தரணும்? இதே தான் உனக்கு ஃபோர்டில் இந்த கொண்டாயில் இதே மாதிரி தொழிலாளர் போராடும்போது நான் அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போராட அனுமதி கேட்டேன். கடைசி வரைக்கும் எனக்கு அனுமதி தரல, போராட கூட அனுமதி தர மாட்டான். அப்போ இந்த அதிகாரம் யாருக்கானது பாரு? எதுக்காக நம்மளை கைது பண்ணோம்? எதுக்காக செயலாளர் தலைவரெல்லாம் தூக்கி உள்ளே போடணும்? எதுக்காக நம்மளை இப்படி ஓரம் கட்டி தள்ளணும்? எங்களுடைய போராட்டம் இந்த ஊடகத்தின் வழியாக மக்களுக்கு தெரியும் போது எங்கள் கோரிக்கை நியாயமானது வந்தாதான் முதலாளி கவனத்தில் எடுப்பான், எங்கள் பிரச்சனையை கவனத்தில் எடுத்து தீர்வுக்கு வருவான். நாங்கள் எங்கே போராடுறோம்னு தெரியலன்னா முடிஞ்சிருச்ச பிரச்சனைன்னு போவான். இப்போ என்ன பண்ணுவோம்? தொடர்ச்சியாக நாங்கள் போராடும் போது வேற ஆளாக பணிக்கு நியமிக்கிறோம்பான். ஏன்னா முதலாளி அவனுக்கு என்ன இருக்குது? என் நலனா முக்கியம், என்னுடைய எதிர்கால வாழ்க்கை அதுவா முக்கியம், இந்த நாட்டின் உண்மையிலே இந்த நாட்டின் வளர்ச்சி, இந்த நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்ட்டு மாரியாத்தா கோயிலில் வேண்டிட்டானா, இல்லை வேளாங்கண்ணி கோயில், இல்லை நாகூர் தற்கலையா, எங்கே வேணா? அவனுக்கு ஒரே தேவை தான், லாபத்தேவை. அதுக்கு இடையூறாக எது இருந்தாலும் அவன் தூக்கி போட்டு போயிடுவான். சரியாக 6 மாதம்தான், அதுக்கப்புறம் ஆட்டம் கம்மிடும். இப்போ எவன் எவனோட போகிறான் சொல்லுவான்ல, அந்த அந்த இந்த காரை முதல்ல அவ வச்சுருந்தான், இந்த காரை வச்சுருந்த சொப்பரசதி அந்த மாதிரி இவன் காலையில் இந்த கட்சியில் கூட்டணி பேசிட்டு இருந்தான், ராத்திரி அந்த கட்சியில் பேசுகிறான், நாளைக்கு எங்கே போவாங்கிற மாதிரி அதெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுருவாங்க. அவ்வளவுதான் இது. இன்னொரு 6 மாதம் இந்த நெருக்கடிகள், இந்த அடக்குமுறைகள், இந்த ஒடுக்குமுறை, மக்களின் நலன்கருதாத அதிகாரங்களை மக்களே தேர்வு செஞ்சிடறாங்க. இங்கே பிரச்சனை அதுதான். பிரச்சனைகள் எவன் தர்றானோ அவனுக்கே நம்ம மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுத்துட்றோம். அதுதான் இங்கே இருக்கிற சிக்கு. இது வெளியில் தெரிஞ்சவொன்னா கூப்பிட்டு பேசி மொத்த தொழிலாளர்கள் வந்து பேசி பண்ணம் பேசுகிற மாதிரி பேசி இதான் கோரிக்கையா, இந்த நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்கன்னு நிறுவனத்துக்கு, அதன் உரிமையாளர்களுக்கு சொல்லி அரசு அழுத்தம் கொடுத்தா 5 நிமிஷம் வேலை. இப்போ அது அதிகாரம் யாருக்கு வேலை செய்யுதுன்னா இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு, அங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு இல்லை, முதலாளிக்கு ஆதரவாக வேலை செய்யுது. அதனால தான் அது நம்மளை கைதி பண்ணுது, சிறைப்படுத்துது, கூட்டத்தை கலைக்க பார்க்குது, போராட்டத்தை சிதைக்க பார்க்குது. ஆனால் உண்டு, போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடினாத்தான் வாழ முடியும். போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான்ங்கிறான் மார்க்சியன் கார்கி. போராடினாத்தான் தாயின் கருவறிலேருந்து நீ வெளியில் வர முடியும். சேகர் என்ன சொல்கிறான், நீ போராட தயங்குறடா, ஒவ்வொரு நாளும் பாடுறா விதை பூமியோடு போராடித்தாண்டா முளைக்குதுங்கிறான். எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு, போராடினாலும் ஜாபம், போராடாவிட்டாலும் ஜாபம், ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன சொல்றாரு, போராடி சாவம்டா, போராடி சாவம். உரிமையை இழப்பது என்பது உயிரை இழப்பதை விட கொடுமையான. உயிரை இழக்கலாம், சீமான் செத்துட்டான், தனிப்பட்ட அவனுக்கு அவன் குடும்பத்துக்கு இழப்பு. ஆனால் என் உரிமை இழப்பது என்பது நான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான இழப்பு. சாம்சங் தொழிலாளர்களின் நலன் உரிமையை பாதுகாக்கவிட்டால் நாளைக்கு வர்ற நோக்கியோ, நாளைக்கு வர்ற ஃபோர்டு, நாளைக்கு இருக்கிற கொண்டாய், இன்னும் ஒரு கொண்டாய் கொண்டாய் எவன் இருந்தாலும் இதே நிலைமை தான். அங்கே போனால் அடைக்கிடலாம், ஒடிக்கிடலாம், 4 நாள் கத்துவான், அப்பவும் போயிடுவான். அதனால எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வருது. இப்போ இனிமேல் சமரசம் பண்ணணும்னு வச்சுங்க, அவன் கொடுக்குறதா 20,000 கொடுக்குறத 15,000 தான் வாங்கினா வாங்க போனால் போகும்பான். அப்போ என்ன செய்யணும், கோரிக்கை நிறைவேறும் வரை நாம் இணைந்து நின்று இறுதி வரை உறுதியாக போராடணும். நமது போராட்டம் நமக்கானது மட்டுமல்ல, நமக்கும் பின்னாடி, நமக்கும் பக்கத்திலே, கர்நாடகாவில், கேரளாவிலே, ஆந்திராவிலே, இந்தியாவிலே, எங்கெங்கு உலக தொழிலாளர் வர்க்கம் போராடுகிறத உரிமைக்காக அந்த போராட்ட கூட்டத்திற்கு நம்முடைய போராட்டம் துணை நிற்கும். அதற்கு இது முன்மாதிரி என்பதுதான் நீங்க கவனிச்சுக்கணும்.
அது மாதிரி அவர் சொன்னது மாதிரி. அதனால அம்பேத்கர் என்ன சொல்றாரு, நமக்கா சொன்னாரு, சாம்சங் தொழிலாளிக்க சொன்னாரு, இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். இது பொது தத்துவம். அது வந்து தமிழ்நாட்டில் சாம்சங் தொழிலாளி போராட வருவான், அவனுக்கு சொன்னதுல உலகம் முழுமைக்கும், உலகம் முழுமைக்கும் போராடுகிற வர்க்கத்திற்கு இழந்து விட்ட உரிமையை ஐயா 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 கொஞ்சம் இதா பார்த்து போட்டு கொடுங்கய்யா. நாம கேட்பது கருணை தொகை அல்ல, எங்கள் உழைப்புக்கான உரிமை தொகையை என்பதை ஆட்சியாளர்கள் கவனத்தில். கடைசி என்ன சொல்லிட்டாரு வெறியலே, கோயில்கள் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்லன்ட்டாரு. அதனால கவனிச்சு வச்சுக்க, நாம சிங்கம் கூட இல்ல, அது கூட நாய் சோம்பேறி நாய், அது படுத்துக்கிறோம். ஆண் சிங்க வேட்டைக்கே போகாது. ஏன் போகாது, போனா எந்த மிருகமும் தப்பிக்காது. இயற்கையின் படைப்பை பார்த்துக்க, எப்பவாதான் அவர் போவாரு, போனா எந்த உயிரும் தப்பிக்காது, அடிச்சிருவாரு. ஆனா பெண் சிங்கம் ஓடும், 13 முறை 14 முறை இறைய தேடி ஓடனா ஒரு முறை தான் வெல்லும். அதனால நம்ம அந்த கணக்கில் இல்லை, நாம சிங்கமும் இல்லை, நாம யாரு, புலி. அதுலயும் என்ன புலி, விடுதலை புலி. இதெல்லாம் இந்த விடுதலை புலின்னா நினைச்சுக்கான் தெரியுமில, 4 கால் 1 வால் வரி வரியா கோடு, அது இல்ல, அது ஒரு உணர்வு, ஒரு உணர்வு. என்ன உணர்வு, என்ன உணர்வு, என் கண் முன்னே என் தந்தையை வன்புணர்வு செய்து கொலை செய்தவனை பார்க்கிற போது தன்னோட கொலை வெறுங்கிறதுல அந்த உணர்வு தான் புலி. என் அம்மாவையும் அப்பாவையும் இந்த மரத்திலே கட்டி வைத்து விட்டு கண் முன்னே என் தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்யறான், பார்க்கும் போது தன்மானம் மிக்க ஒவ்வொரு தமிழ் மகளுக்கு ஒரு வெறி வரும்ல, அந்த வெறிதாண்டா விடுதலை புலிங்கிற உணர்வு. என்னுடைய உழைப்பிக்கற்ற ஊதியம் தரவில்லை, ஊதியத்தை கேட்டு போராட இடம் தரவில்லை, அனுமதி தரவில்லை, தொழிற்சங்கம் வைத்துக் கொண்டு தொழிலாளர் நலனை பாதுகாக்க அறிமை அனுமதி தரவில்லை. 8 மணி நேரம் உலகம் முழுமைக்கு இருக்கிற தொழிலாளர் உரிமை, 8 மணி நேர பணி, அதை உறுதிப்படுத்த முடியவில்லை அப்படின்னு ஒரு கோமர்களா, அதான்டா புலி, அந்த உணர்வு தான் புலி. நீ இனிமே சொல்லணும்னா, ஏ புலி என்ன காட்டுல வித்திட்டு இருக்க, நான் தான்டா புலி. புலிங்கிறது ஒரு உணர்வுடா, அநீதிக்கு எதிராக கொதித்தெழுகிற கோப உணர்ச்சி தான் புலி என்பதை என் உடன் பிறந்தார்கள் ஒவ்வொருவனும் மனசில் வச்சுக்கணும். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. உண்மையான ஜிகாத்னா என்ன தமிழ்ல, புனிதமிக்க போராளிகள் தான். உலகத்தில் எங்கெங்க அநீதி நடக்கிறதோ அக்கிரமம் நடக்கிறதோ அதை சகித்துக் கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாய், ஆனால் நீனும் என் தோழனேங்கிறான் சேகுவாரா. நீ வந்து அவ சொல்ற, இங்க பாரு, இங்க பாரு, உலகத்துல ஏதாவது ஒரு நாடு அவன் சொல்றான், அவன் அர்ஜென்டினா, இவன் விடுதலைக்கு கியூபாவுக்கு போராட வரான், அவன் லத்தீன் அமெரிக்க நாடுகள் அவங்க ஸ்பானிஷ் அவங்க மொழிகள்லாம் ஒரே தாய்மொழியை கொண்டவன், ஆனாலும் அவன் கேட்குறான், நீ என்ன அர்ஜென்டினாக்காரன், நீ ஏன் கியூபா விடுதலைக்கு போராட வரான்னு என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சேகுவாரா. உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்குதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடுறான்ட்டான். அது மாதிரி உலகத்தில் எவனவன் உரிமையை இழந்து உரிமைக்காக போராடுகிறானோ அவனெல்லாம் என் உடன் பிறந்தவன், என் தோழன் என்கிற உறுதி உங்களுக்கு இருக்கு. யாராவது ஒரு பிரச்சனை, ஒரு சுண்டக்கா பிரச்சனை, அடா அண்ணன் இருக்கேன், அடா வருது என்ன வருதுன்னு பாப்போம், அடி பாத்துக்கிறோம். பங்காளி, என் பங்காளி வடிவேல் சொல்லுவார்ல, இது என்ன பிரமாதம், இன்னும் எவ்வளவோ இருக்கு, ஏன்னா எவ்வளவோ பார்த்துட்டான், இதை பார்க்க மாட்டோமா. இவரு சாதாரண, ஆனா அச்சப்படாத தைரியமாரு. கொஞ்சம் தொலை தூரத்துலாம் அண்ணன் அடிக்கடி வரும்ல, எனக்கு நிறைய வேலை. இப்ப பாரு, 6 நாள் போயிடுச்சு, திருப்பி போகிற நாள் போயிடும், எனக்கு 6 மாசம்தான் இருக்கு. அவன் சொன்ன மாதிரி ராப்பகலாக உழைக்கிறேன், அதுல கொஞ்சம் எனக்கு 1 மணி நேரம் போனாலும் எனக்கு கஷ்டம். நீ எல்லாம் கிளம்பி அங்க வா, குறுக்க மறிச்சு அடிப்போம், நீ சென்னைக்கு வந்துரு. அதனால
இத்தனை பேரெல்லாம் ஜெயிலில் போட முடியாது, ஏன்னா அவனுக்கு சோறு போட காசு இல்லை. தெரியும், நம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க. அண்ணன் இருக்கேன், அதாவது அண்ணன் இருக்குன்னா நம்முடைய தொழிற்சங்கம் கூட இருக்கும், நாம் தமிழர் கட்சி கூட இருக்கும், உலகம் முழுமைக்கும் இருக்கிற தமிழ் இன பெருமக்கள் உங்கள் கூட இருப்பாங்க. உங்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது. தனியாக இருக்கிறோன்னு நினைக்காத, நீ நட, ஒரு நிழல் விழும்ல அது அண்ணன் நினச்சிக்க, கூடவே வருவேன். தைரியமாக இரு, பார்த்துக்கிடுவோம், தைரியமாக இரு. அதனால் நம் போராட்ட கோரிக்கைகள் மிக நியாயமானது. அந்த கோரிக்கை நிறைவேற்றும் வரை உறுதியாக நின்று நீங்கள் போராடுங்கள். உங்களுடைய கோரிக்கை வெல்ல நான் உளமாற வாழ்த்துறேன். போராட்ட களத்தில் பசி, தாகம், உறக்கம், எண்ணற்ற சிரமங்களை பொருட்படுத்தாமல் களத்தில் உரிமைக்காக நிற்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் புரட்சியாளர்கள் தான், போராட்ட போராளிகள் தான். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள். உங்கள் போராட்ட கோரிக்கைகள் வெல்லட்டும், புரட்சி எப்போதும் வெல்லும், உங்கள் வெற்றி அதை சொல்லும். நன்றி, வணக்கம்.